2023 ஆண்டுக்கான தூய்மைக்கான ஸ்வச்ச சர்வேக்ஷன் விருதுகள் கடந்த மாதம் ஜனவரி 11 நமது ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்களால் அறிவிக்கப்பட்டது. இந்த வருஷம் நம்ம சங்கத்தின் செலக்ஷன் முடிஞ்சு போச்சு. அந்த முடிவு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்த சங்க எலெக்ஷன் முடிவுகள் வந்துவிட்டது. ஸ்வச் பாரத் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதன் ஒரு பகுதியாக ஸ்வச்ச சர்வேக்ஷன் சர்வே அப்படின்ற இந்த தூய்மை மற்றும் சுகாதாரம் சம்பந்தமான கணக்கெடுப்பு வந்து 2016 முதல் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ், அதாவது வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புறத்துறை அமைச்சகத்தால் ஒவ்வொரு வருஷமும் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ஸ்வச் சர்வேக்ஷன் சர்வேனா என்ன, அதில் என்னென்ன விஷயங்கள் இந்த கணக்கெடுப்புக்கு வந்து எடுத்துக்கொள்ளப்படுகின்றது, ப்ளஸ் எப்படி வந்து இந்த கணக்கெடுப்பு நடத்தப்படுகின்றது, ஸோ இந்த வருஷம் இந்த கணக்கெடுப்பு மூலமாக கிடைக்கப்பெறும் ரிசல்ட்ஸ் என்ன, தமிழ்நாடு இந்த சர்வேல பற்றி வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, இது எல்லாத்தையும் பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். இது குப்பை பழகு. தாங்கள் வந்த நோக்கம், நம் நாட்டில் உள்ள பல நகரங்கள் மற்றும் மாநிலங்கள் இவைகளுக்கிடையே தூய்மை மற்றும் சுகாதாரம் சம்பந்தமாக ஆரோக்கியமான போட்டியை உருவாக்குவது தான் இந்த கணக்கெடுப்பின் முக்கிய நோக்கமாக கருதப்படுகின்றது. இது மட்டுமல்லாமல் மக்களிடையே சுகாதாரம் மற்றும் தூய்மை சம்பந்தமாக ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் இந்த கணக்கெடுப்பின் இன்னொரு நோக்கமாக பார்க்கப்படுகின்றது. ஸோ ஒவ்வொரு வருஷமும் சுகாதாரம் மற்றும் தூய்மை சம்பந்தமாக பல அளவீடுகளை கணக்கிட்டு நகரங்கள் மற்றும் மாநிலங்கள் வரிசைப்படுத்தப்படுகின்றது. இந்த ரேங்கிங் லிஸ்ட்ல முதல் 3 இடங்களை பிடிக்கும் நகரங்கள் அல்லது மாநிலங்களுக்கு விருதுகள் வழங்கப்படுகின்றது. ஆமா, நீ யாரு, எங்க வந்த, ஏன் வந்த, எதுக்கு வந்த? இந்த கணக்கெடுப்பானது முதல் முறையாக 2016 வெறும் 73 முக்கியமான நகரங்களின் தூய்மை ஒரு சில தரவுகளை வைத்து வரிசைப்படுத்தி பட்டியல் வெளியிடப்பட்டது. பின்வரும் ஆண்டுகளில் இது மேலும் விரிவுபடுத்தப்பட்டு இன்னும் நிறைய பெருநகரங்கள், சிறுநகரங்கள், டவுன், பஞ்சாயத்துகளும் இந்த கணக்கெடுப்பில் சேர்க்கப்பட்டுள்ளது. அதே போல எடுக்கப்படும் தரவுகள் ஆர் அளவீடுகளின் எண்ணிக்கையும் அதிகரிக்கப்பட்டு ஒரு ரோபஸ்ட், அதாவது முழுமையான மற்றும் வலுவான கணக்கெடுப்பாக மாற்றம் கண்டுள்ளது. இந்த ஸ்வச் சர்வேக்ஷன் கணக்கெடுப்பில் நகர பகுதிகளை தவிர்த்து கண்டோன்மெண்ட் போர்ட்ஸ் மற்றும் கங்கா டவுன்ஸ் என்ற மற்ற பிரிவிடுக்கும் விருதுகள் வழங்கப்படுகின்றது. இப்போ இந்த தரவரிசை பட்டியல் எதன் அடிப்படையில் வடிவமைக்கப்படுகின்றது அப்படின்றத பார்ப்போம். ஒவ்வொரு நகரமும் இந்த பட்டியலில் யூஎல்பிஸ் ஆர் அர்பன் லோக்கல் பாடிஸ், அதாவது நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. 3 முக்கிய விஷயங்களை அடிப்படையாக வைத்து அதன் சுகாதாரம் மற்றும் தூய்மையின் தரம் அளவிடப்பட்டுள்ளது. முதலாவதாக சர்வீஸ் லெவல் ப்ரோக்ரஸ் ஆர் SLP, அதாவது ஒவ்வொரு நகர்ப்புற உள்ளாட்சியிலும் குப்பை எந்த அளவிற்கு தரம் பிரித்து சேகரிக்கப்படுகின்றது, சேகரித்த குப்பை முறையாக கையாளப்பட்டு குப்பை குவியலுக்கு செல்லாமல் எவ்வாறு தடுக்கப்பட்டது, இது போன்ற பல புள்ளி விவரங்கள் சேகரிக்கப்பட்டு மதிப்பெண்கள் வழங்கப்படுகின்றது. ஒவ்வொரு ஆண்டும் நகரங்களுக்கு அதன் தூய்மை அடிப்படையில் GFC ஆர் கார்பேஜ் ஃப்ரீ சிட்டி சர்டிபிகேட், அதே போல ODF ஆர் ஓபன் டெஃபெகேஷன் ஃப்ரீ சர்டிபிகேஷன்ஸ் கொடுக்கப்படுகின்றது. இந்த சர்டிபிகேட்ஸ் ஏற்றவாறு மதிப்பெண்கள் இந்த 2வது கேட்டகரியின் கீழ் வழங்கப்படுகின்றது. 3வதாக சிட்டிசன் வாய்ஸ், அதாவது மக்களின் குரல் என்று அதன் அடிப்படையில் மதிப்பெண்கள் இந்த கணக்கெடுப்புக்கு எடுத்துக்கொள்ளப்படுகின்றது. ஸோ இந்த ஒவ்வொரு கேட்டகரி கீழும் வழங்கப்படும் மதிப்பெண்களை ஒன்றாக இணைத்து அந்த நகரத்திற்கான மொத்த மதிப்பெண்கள் வழங்கப்படுகின்றது. இந்த மொத்த மதிப்பெண்கள் அடிப்படையில் நகரங்கள் வரிசைப்படுத்தப்படுகின்றன. இப்போ இந்த ஸ்வச் சர்வேக்ஷன் கணக்கெடுப்பு மூலமா தயாரிக்கப்பட்ட நகரங்களின் வரிசை பட்டியலில் இன்னும் விரிவாக பார்ப்போம். இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், எல்லா நகரங்களையும் ஒரே பட்டியலில் வைக்காம ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்ட், அதாவது பேலன்ஸ்டான கம்பாரிசனாக இருக்கணும்னு மக்கள் தொகை அடிப்படையில் பல்வேறு பட்டியல்கள் தயாரிக்கப்பட்டு அந்த ஒவ்வொரு பட்டியலிலும் முதல் 3 இடங்களை பிடிக்கும் நகரங்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டிருக்கிறது. முதலாவதாக தேசிய அளவிலான பெருநகரங்கள் 2 பட்டியல்களாக வெளியிடப்பட்டுள்ளது. தேசிய அளவிலான முதல் பட்டியலில் 100,000 அதிகமான மக்கள் தொகை கொண்ட நகரங்கள் வரிசைப்படுத்தப்பட்டிருக்கு. அதில் இண்டோர் சூரத் முதல் இடத்தையும் நவை மும்பை 3வது இடத்தையும் பிடித்துள்ளது. ரெண்டு பேரும் சேர்ந்து வெற்றி குறி பண்ணுவோமா? தமிழ்நாட்டிலிருந்து இந்த வரிசை பட்டியலில் திருச்சி 112வது இடத்திலும், அடுத்தபடியாக கோயம்புத்தூர் 182, சென்னை 199, வேலூர் 252, மதுரை 311 மற்றும் சேலம் 354வது இடத்தையும் பிடித்துள்ளது. இந்த பட்டியலில் இந்தியாவில் உள்ள மற்ற பெருநகரங்களை நாம் பார்க்கும்போது நவி மும்பை 3வது இடத்திலும், நியூடெல்லி 7வது இடத்திலும், ஹைதராபாத் 9வது இடத்திலும்,
புனே 10, நோய்டா 14, அகமதாபாத் 15, பெங்களூரு 125 மற்றும் கொல்கட்டா நகரம் 438 இடத்தையும் பிடித்துள்ளது. இந்த லிஸ்ட்ல தமிழ்நாட்டில இருந்து இடம்பெற்ற நகரங்களும் அவர்கள் எடுத்த மதிப்பெண்களும் மற்றும் வரிசை பட்டியலும் இங்க முழுதாக கொடுக்கப்பட்டுள்ளது. தேசிய அளவிலான அடுத்த பட்டியலில் 100,000 குறைவான மக்கள் தொகை கொண்ட நகரங்களை வரிசைப்படுத்தியிருக்காங்க. அதுல சஸ்வாட் முதலிடத்திலும், பதான் இரண்டாவது இடத்திலும், லோனாவாலா 3rd இடத்திலையும் பிடித்துள்ளது. தமிழ்நாட்டில இருந்து மறைமலை நகர் 563 இடத்தையும், கீழ்வேலூர் 571 இடத்தையும், சாத்தூர் 600, சங்கரன்கோவில் 686 என்று மற்ற நகரங்கள் பின்வரும் இடங்களையும் பிடித்துள்ளது. இந்த பட்டியலில் தமிழ்நாட்டிலிருந்து இடம்பெற்ற 20 நகரங்களை இங்கே நம்ம விரிவாக கொடுத்திருக்கோம். அடுத்ததாக சிறிய நகரங்களை மண்டலங்கள், அதாவது நார்த், சவுத், வெஸ்ட், ஈஸ்ட் மற்றும் நார்த் ஈஸ்ட் என்று 5 ஜோன்களாக பிரித்து ஒவ்வொரு ஜோனுக்கும் அகைன் நகரங்களின் மக்கள் தொகை அடிப்படையில் வரிசைப்படுத்தியிருக்காங்க. முதல் கேட்டகரி 50,000 100,000 மக்கள் தொகை கொண்ட சவுத் ஜோன் நகரங்களின் பட்டியலில் தமிழ்நாட்டில இருந்து 20 இடங்களை பிடித்த நகரங்களையும் மட்டும் அவைகளின் ரேங்கை வந்து இங்கே காட்டியிருக்கோம். அதே போல 25,000 வரை மக்கள் தொகை கொண்ட சவுத் ஜோன் நகரங்களின் அடுத்த பட்டியலில் தமிழ்நாட்டில இருந்து 20 இடங்களை பிடித்த நகரங்களையும் மட்டும் அவைகளின் ரேங்கை வந்து இங்க காட்டியிருக்கும். அடுத்ததாக 15,000 வரை மக்கள் தொகை கொண்ட சவுத் ஜோன் நகரங்களின் பட்டியலில் தமிழ்நாட்டில இருந்து 20 இடங்களை பிடித்த நகரங்களையும் மட்டும் அவைகளின் ரேங்கை வந்து இங்க காட்டியிருக்கும். கடைசியாக 15,000 குறைவாக மக்கள் தொகை கொண்ட சவுத் ஜோன் நகரங்களின் பட்டியலில் தமிழ்நாட்டில இருந்து 20 இடங்களை பிடித்த நகரங்களையும் மட்டும் அவைகளின் ரேங்கை வந்து இங்க காட்டியிருக்கும். அடுத்ததாக மாநிலங்கள் இந்த ஸ்வச் சர்வேக்ஷன் கணக்கெடுப்பில் எப்படி வரிசைப்படுத்தப்பட்டுள்ளதுன்னு பார்ப்போம். இந்த மாநிலங்களுக்கான வரிசை பட்டியலில் தமிழ்நாடு 10th இடத்துல இருக்கு. இதுல மகாராஷ்டிரா முதலிடத்தையும், மத்திய பிரதேஷ் 2nd இடத்தையும், சத்தீஸ்கர் 3rd இடத்தையும் பிடித்துள்ளது. நான் இப்ப சொன்ன இந்த மதிப்பெண்களின் அடிப்படையில் மேலோட்டமாக கணக்கிடப்பட்ட சில புள்ளி விவரங்களை முதல்ல இங்க பார்ப்போம். முதல் கேட்டகரி, அதாவது SLB மதிப்பெண்களின் சராசரி ஸ்கோர்ஸ், அதாவது ஆவரேஜ் ஸ்கோர்ஸ் அடிப்படையில் மாநிலங்கள் வரிசைப்படுத்தி இருக்கிறத இங்க பார்க்கலாம். முதலாவதாக 100,000 அதிகமாக மக்கள் தொகை கொண்ட நகரங்களின் அடிப்படையில் பார்க்கும்போது தமிழ்நாடு 4,830 மதிப்பெண்களுக்கு 1,755 மதிப்பெண்கள் தான் எடுத்திருக்கு. இது பெரிய மாநிலங்களா கருதப்படும் மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ் ஒப்பிடும் போது மிக குறைவான மதிப்பெண்களா தான் தெரியுது. அதே போல 100,000 குறைவாக மக்கள் தொகை கொண்ட நகரங்களின் அடிப்படையில் பார்க்கும் போதும் தமிழ்நாடு 1,524 மதிப்பெண்கள் எடுத்திருக்கு. அதே போல சிட்டிசன் ஃபீட்பேக்கின் அடிப்படையில் பார்க்கும் போதும் தமிழ்நாடு 600 மற்றும் 452 மதிப்பெண்கள் எடுத்திருக்கு. இதிலும் மற்ற முக்கிய மாநிலங்களை ஒப்பிடும் போது சற்று குறைவாக தெரிந்தாலும் அந்த டிஃபரன்ஸ் ரொம்ப நிறைய இல்லை. ஸோ அதனால ஒரு சராசரியான பெர்ஃபார்மன்ஸ் என்று இந்த விஷயத்துல சொல்லலாம். அடுத்ததாக 2nd கேட்டகரியான GFC மற்றும் ODF சர்டிபிகேஷன் அடிப்படையில் 2,500 சராசரியாக 488 மற்றும் 470 மதிப்பெண்கள் தான் தமிழ்நாடு இருக்கு. நிறைய மாநிலங்களை காட்டிலும் இது வந்து ரொம்ப குறைவான மதிப்பெண்ணாக பார்க்கப்படுகின்றது. நிச்சயமாக சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், அதாவது திறக்கழிவு மேலாண்மை, இதன் அடிப்படையில் பார்க்கும் போதும் 3,510 மதிப்பெண்களுக்கு 1,288 மற்றும் 1,234 மதிப்பெண்களை தமிழ்நாடு எடுத்திருக்கு. இதுவரைக்கும் நாம தூய்மை சம்பந்தமாக பல்வேறு பட்டியல்களும் அதில் நகரங்கள் மற்றும் மாநிலங்கள் எவ்வாறு செயல்பட்டிருக்கு என்பதை பார்த்தோம். இப்போ சில முக்கியமான கேட்டகரியில இடம்பெற்ற நகரங்கள் மற்றும் அவைகளுக்கு கொடுக்கப்பட்ட விருதுகளை பத்தி பார்ப்போம். Thank you.
உங்கள் நேரத்துக்கு மீண்டும் நன்றி. குப்பை பழகு.